குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. வந்தே குரு பரம்பராம். நம்முடைய பாரத தேசத்தின் கலாச்சாரமானது உயர்ந்த பண்புகளுடன் கூடியது. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், அன்புடனும் அந்யோன்யமாகவும் வாழ வேண்டும், தானும் சிறந்து வாழ்ந்து பிறருடைய வாழ்விலேயும் சிறப்புகளை பெறுவதற்கு நாமும் உதவிகரமாக உபகாரமாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அமைந்த கலாச்சாரத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகத்தை சார்ந்த சிவிலைசேஷனை சார்ந்த நாம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி நாமும் நலமாக இருக்க வேண்டும். சர்வேஜனா சுகினோபவந்து என்பதாக அனைத்து உலகமும் நன்றாக இருப்பதற்கு நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியுடனும் நாம் விளங்க வேண்டும். அதற்காக இளமையில் கல் என்றும் அறம் செய்ய விரும்பு என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் நம்முடைய கலாச்சாரத்திலே பல்வேறு அற உரைகளை சொல்லி அதன் மூலம் கட்டடங்களை நாம் தயார் செய்கிறோம். மனிதர்களை நல்ல பண்புகள் கூடிய நல்ல குணங்களுடன் கூடிய மனிதர்களை தயார் செய்வதற்காக சிறிய வயது முதலிலேயே தர்ம வழியிலே அவர்களுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தி மாத்ரு பித்ருபக்தி தாய் தந்தையர்களை கௌரவித்தல், குருமார்களை கௌரவித்தல், இறைவனிடத்திலே பக்தியுடன் சேவை மனப்பான்மையுடன் நாம் அறவழியிலே நின்று அந்த இறைவனுடைய அருளை பெறுதல், மனித வாழ்வு என்பதானது விஞ்ஞானபூர்வமானதாகவும் விகாசத்தை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாகவும் நம்முடைய தார்மீகமான நூல்கள் என்ன இருக்கின்றனவோ பகவத்கீதை, திருக்குறள், திருப்புகழ், தேவாரங்கள், பிரபந்தங்கள், வேத சாஸ்திர உபனிஷத்துகள், பகவத்கீதை, இப்படி அறநூல்களின் மீது நாம் மதிப்பு வைத்து அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரிதருது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த மனித பிறவியை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு மன திருப்தியை ஆத்ம திருப்தியை நாம் பெற வேண்டும். அதற்காக நாம் நல்ல சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனை துதிப்போம், இயற்கையை நேசிப்போம், இலக்கியங்களை வாசிப்போம் என்பதாக இறைவனை துதிப்போம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிராச்சீனமான இந்த பாரத தேசத்திலே பல்வேறு தீர்த்த க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன, புண்ணிய நதிகள் இருக்கின்றன, சுயம்பு க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. இப்படி அந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், 51 சக்தி பீடங்கள், இறைவனே ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் செய்து அவர்கள் பிறந்த ஜென்மபூமி க்ஷேத்திரங்கள், இப்படியாக அந்த இறைவனுடைய பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தர்ம கிரந்தங்கள், நம்முடைய அறநூல்கள் என்ன இருக்கின்றனவோ, நீதி நூல்கள், ஆச்சார கோவையிலிருந்து ஆரம்பித்து என்ன நல்ல பண்புகளை தெரிவிக்கக்கூடிய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தனிலிருந்து ஆரம்பித்து ஞானசாஸ்திரம் வரையிலே இருக்கக்கூடிய, சித்தாந்தம் வரையிலே இருக்கக்கூடிய நூல்களை, இலக்கியங்களை, இராமாயணம், பாரதம், வில்லிப்புத்தூரார் பாரதம், இன்னும் பல நூல்கள், திருக்கட்டுக்கம் போன்ற பல்வேறு நூல்கள்
நம்முடைய சமஸ்கிருதத்திலேயும் சரி, தொன்மையான தமிழிலேயும் சரி, நல்ல நூல்கள் நிறைய இருக்கின்றன. அந்த இலக்கியங்களை நாம் படித்து எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்கிற தெளிவை, விவேகத்தை நாம் பெற்று அந்த விவேகத்தின் மூலமாக ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும். மரம், செடி, கொடி, மிருகங்கள், இப்படி என்ன இயற்கை இருக்கிறதோ அந்த இயற்கையை, பிரகிருதியை நாம் நல்ல முறையிலே காப்பாற்றி உலகம் வெப்பமாதல் என்கிற ஒரு சிரமத்திலிருந்து நாம் தடுக்க வேண்டும். மனித நேயத்துடன் அனைவரும் பழகி கால்நடைகள் மற்றும் இயற்கை வளங்கள் என்ன இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் காப்பாற்றி இயற்கை சூழ்நிலைகளிலே நல்ல விஞ்ஞான ரீதியான நல்ல சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசத்தை பஞ்சபூத சமன்வயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற அந்த பஞ்சபூதங்களை நல்ல முறையிலே, நல்ல நிலையிலே நாம் பராமரித்து அமைதியான, ஆக்கப்பூர்வமான, அனுகூலமான நல்ல ஒரு பாரத தேசத்தை ராமபிரானுடைய அருளால் மேன்மேலும் இந்த வருஷத்திலிருந்து நாம் சுபகிருத் வருஷத்திலே நல்ல ஆலயம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. சுபகிருத் என்றால் நல்லதை செய்யக்கூடிய வருஷம். அந்த வருஷத்திலிருந்து நம்முடைய தர்ம பாதையிலே நாம் மேன்மேலும் வரக்கூடிய இந்த குரோதி வருஷத்திலேயும் நவக்கிரக தெய்வங்களுடைய அவை நல்ல நல்ல என்கிற அந்த நவக்கிரக தெய்வங்கள் அனைத்தும் நமக்கு அனுகூலமான பலன்களை அளித்து குரு பக்தி, மாதிருபித்திரு பக்தி, தாய் தந்தையர்களிடத்திலே கௌரவம், இறைவரிடத்திலே பக்தி என்பதாக நம்முடைய வாழ்க்கை சிறந்து அதன் மூலம் நாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனை துதிப்போமாக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.